வணக்கம். ஜூன் 8 தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூன் 7 தேதி ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1383 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 392 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. காரிஃப் கிராப்புடைய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை மத்திய அரசு உயர்த்தியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மின்ட் பத்திரிகையிலிருந்து. அனைத்து 14 காரிஃப் கிராப்ஸ்க்கும் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை உயர்த்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சில கிராப்ஸுடைய விலை எவ்வளோ உயர்த்தியிருக்கிறாங்கிற தகவலும் கொடுத்துருக்கிறாங்க. மூங்குக்கு தான் அதிகமாக உயர்த்தியிருக்கிறாங்க போல தெரியுது. இப்போ 8558 ரூபாய் ஒரு கிண்டாலுக்கு, போன ஆண்டு 7755 ரூபாயாக இருந்தது. அதே போல் நெல் வகைக்கும் அவங்க உயர்த்தியிருக்கிறாங்க, பருத்திக்கும் உயர்த்தியிருக்கிறாங்கன்னு தகவல் மின்ட் பத்திரிகையில் கொடுத்துருக்கிறாங்க. US ஃபெடரல் ரிசர்வ் ஜூன் 14 தேதி அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தான முடிவு வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பெரும்பாலான வல்லுநர்களிடையே எக்கனாமிக் டைம்ஸ் நடத்தின கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உயர்த்த மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, அப்படியே விட்டுடுவாங்க அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் சிலர் வந்து இந்த ஆண்டில் ஒரு முறையாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துவதற்கான மறுபடியும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலானோர் ஜூன் 14 தேதி US ஃபெடரல் ரிசர்வ் எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உயர்த்த மாட்டாங்கன்ற தகவல் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஐக்கியோ லைட்டிங்குடைய ஐபிஓ குறித்தான அப்டேட், சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ஆகியிருக்கு, 2 நாள் நேற்று முடிஞ்சிருக்கு. ஒட்டு மொத்தமாக 7 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 6.2 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. சொனாலிஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸுடைய ஐபிஓ அப்டேட், அவங்க பிஎஸ்சி எஸ்எம்இல லிஸ்ட் ஆகிறதுக்கான முயற்சியில் ஐபிஓ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜூன் 7 தேதி ஓப்பன் ஆகி ஜூன் 9 தேதி வரைக்கும் இந்த ஐபிஓ போகுது. எஸ்எம்இல வர்றதுனால லாட் சைஸ் இருக்குது, 4000 ஷேர்ஸுங்க. அவங்க விலை நிர்ணயித்திருப்பது 30 ரூபாய். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒட்டு மொத்தமாக 1.64 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு நேற்று முடிவில். ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 2.6 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. கோர் டிஜிட்டலுடைய ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், இவங்க என்எஸ்சி எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் ஆகிறதுக்கான முயற்சி செய்கிறாங்க. 4 நாட்கள் போயிருக்குங்க. ஸோ 4 நாட்கள் 4வது நாள் முடிவில் வந்து ஒட்டு மொத்தமாக சப்ஸ்கிரிப்ஷன் 38.6 மடங்கு ஆகியிருக்கு. அதே போல் வந்து ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 31.6 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ஜூன் 2 தேதி துவங்கி ஜூன் 7 தேதி முடிஞ்சிருக்கு. ஸோ ரீட்டைல் கேட்டகரி 31 மடங்கு, ஒட்டு மொத்தமாக 38.6 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. பிஎஸ்என்எல் மறுபடியும் புதுப்பிப்பதற்காக 89,047 கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்குறாங்கன்னு மின்ட்டு பத்திரிகையில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ரிவைவல் பேக்கேஜாக 89,047 கோடி ரூபாய் பிஎஸ்என்எலுக்கு ஒதுக்குறாங்கன்ற தகவல் மின்ட் பத்திரிகையில் சொல்லியிருக்கிறாங்க. டெக் மஹிந்திராவில் எல்ஐசி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 6.8%லேருந்து 8.8% உயர்த்துறாங்க எல்ஐசி டெக் மஹிந்திராவில். ஆக்சிஸ் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு தகவல், நேற்று 3 லட்சம் கோடி மார்க்கெட் கேப்பை கடந்திருக்கு ஆக்சிஸ் பேங்க். ஒரு புது மைல்களை எட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 52 வார ஹையும் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் எட்டியிருக்கு நேற்று. கடந்த 3 ஆண்டில் பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்குடைய ஷேர்ஸ் வந்து 142% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு மல்டி பேகர் கேட்டகரியில் வருதுன்ற மாதிரி எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் கேப் அடிப்படையில் யாரெல்லாம் முன்னிலை இருக்கிறாங்க, எந்தெந்த கம்பெனிஸ் மார்க்கெட் கேப் அடிப்படையில் அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முதலிடத்தில் இருக்கிறாங்க. 16.78 லட்சம் கோடிகள் அவங்களுடைய மார்க்கெட் கேப். டிசிஎஸ் 11.83 லட்சம் கோடிகள். எச்டிஎஃப்சி பேங்க் கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிகள். ஐசிஐசிஐ பேங்க் 6.5 லட்சம் கோடிகள். ஹிந்துஸ்தான் யூனிலீவர் 6.3 லட்சம் கோடிகள். ஐடிசி 5.5 லட்சம் கோடிகள். இன்போசிஸ் 5.3 லட்சம் கோடிகள். ஸ்ரீ சிமெண்ட்டுக்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. 500 கோடி ரூபாய் கமர்ஷியல் பேப்பருக்கு A1+ கொடுத்துருக்காங்க. முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் வழங்கியிருக்கிறாங்க. கிரைசில் ஸ்போர்ட்கிங் இந்தியா லிமிடெடுக்கு கிரெடிட் ரேட்டிங்கை வழங்கியிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கானது A stable, முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்முக்கு A1 கொடுத்துருக்காங்க, அதுவும் முன்ன கொடுத்த ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ரேட்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னு என்ன, அதில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. May 31 தேதி முடிவில் அவங்க 3961 கோடி ரூபாய் லோன் அமௌண்ட்டை கட்ட முடியாமல் இருக்கிறாங்க. இது பிரின்சிபல் மற்றும் இன்ட்ரெஸ்ட் இரண்டுமே சேர்த்து மே மாத முடிவில் 3961 கோடி ரூபாய் டிஃபால்ட் பண்ணியிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ்.
ப்ரைகால் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. நமக்கு முன்னே தெரியும், மிண்டா குரூப் வந்து இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முயற்சி செய்துகிட்டு இருக்காங்க. ஓப்பன் மார்க்கெட்லேயே வாங்குறதுக்கு முயற்சி செய்துகிட்டு இருக்காங்க. அதற்கு எதிர்ப்பு வந்து ப்ரைகால் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த அவங்களுடைய ஆட்கள் வந்து ஷேர்ஸை அவங்களே வாங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓப்பன் மார்க்கெட்டில் அதை பார்த்தோம். இப்போ மறுபடியும் ப்ரைகால் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட், அவங்களுடைய ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த நிறுவனம், அவங்க மறுபடியும் June 5 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 1.23% 1.25% உயர்த்தியிருக்கிறாங்க. ட்ரெண்ட் டாடா நிறுவனம், மோத்திலால் ஒஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ட்ரெண்டுக்கு எதிர்பார்க்குற டாடா ப்ரைஸ் 1825 ரூபாய். தற்போதைய லெவலிலிருந்து 14% உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுகிறாங்க மோத்திலால் ஒஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் குறித்து சிஎன்பிசி TV18 வந்திருக்கிற ஒரு தகவல், கம்பெனியுடைய சிஎஃப்ஓ வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார். அதிலிருந்து கிடைத்த இரண்டு தகவல், கம்பெனி வந்து கடன் இல்லாத கம்பெனியாக 2024 நிதியாண்டிற்கு இறுதிக்குள்ளார ஆகிவிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனும் 100% வந்து ஆர்கானிக்காக இருக்கும், அதாவது தாமாக கம்பெனியாகவே அந்த விரிவாக்கத்தை கொண்டு வர போகிறாங்க, அதாவது அக்யூசிஷன் இருக்காது அப்படின்றதான் புரிதல். ஸோ இந்த இரண்டு தகவலை அவர் சிஎன்பிசி TV18 கொடுத்த பேட்டியிலிருந்து கிடைத்தது. நெல்கோ கம்பெனி தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. பிசிஸ் நெட்ஒர்க்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்டில் முதலீடு செய்கிறாங்க. இந்த புது கம்பெனியில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சேட்டலைட் கம்யூனிகேஷன் சொல்யூஷன்ஸை சார்ந்த நிறுவனம் வந்து இந்த பிசிஸ் நெட்ஒர்க்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்டில். ஸோ அதில் முதலீடு செய்கிறாங்க நெல்கோ நிறுவனம். எஸ் செக்யூரிட்டிஸ் அவங்களுடைய இரண்டு ஸ்டாக் பிக்ஸை அப்டேட் கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி TV18 கிடைத்த தகவல். முதலாவதாக பேட்டா இந்தியா, அது வந்து 1800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க எஸ் செக்யூரிட்டிஸ் பேட்டா இந்தியாவில். தற்போது 1590 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாரஸ் லேப்ஸ் வந்து 350 ஸ்ட்ராங்காக கடந்துச்சு அப்படின்னு இப்போ கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இருக்குங்க. ஸோ அந்த 350 ஸ்ட்ராங்காக கடந்துச்சு அப்படின்னா 385 to 390 ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக எஸ் செக்யூரிட்டிஸ் கருதுறாங்க. ஹட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அருண் ஐஸ்கிரீம்ஸ், ஐபேக்கோ, ஆரோக்கிய பால் நடத்தக்கூடிய நிறுவனம், July 5 அவங்களுடைய சொத்துக்கள் விற்பனை செய்வது குறித்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக எந்த சொத்து, அவங்களுடைய விண்மில் டிவிஷன் விற்பனை செய்வது குறித்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஹட்சன் ஆக்ரோ July 5. இந்தியாவில் பிரபலமான இன்வெஸ்டரான ஆஷிஷ் கச்சோலியா டீலிங்க் இந்தியா லிமிடெடுடைய ஷேர்ஸை நேற்று விற்பனை செய்திருக்கிறாரு. 1.94 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு. ஒரு ஷேர் விலை 228.50 ரூபாய். ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. சோஷியல் மீடியாவில் சில செய்திகள் போய்கொண்டிருக்கு, அது குறித்தான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது முற்றிலும் தவறானதுன்றது அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தினா, ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் மற்றும் டிஆர்டிஓ இணைந்து சில வேலைகளை செய்ய போகிறாங்க, ப்ராஜெக்ட்ஸை செய்ய போகிறாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் செய்தி போய்கொண்டிருக்கு. இது முற்றிலும் தவறானதுன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ். டாடா எலெக்ஸி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க இஸ்ரோவுடன் கை கோக்குறாங்க. ககன்யான் மிஷனுக்காக இந்த இரண்டு பேரும் இணைந்து வேலை செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க டாடா எலெக்ஸி. டாடா எலெக்ஸி தரப்புலேருந்து மற்றொரு அப்டேட்டும் இருக்குது. நார்த் அமெரிக்காவில் அவங்க விரிவாக்கம் செய்கிறாங்க. மிஷிகன்ற இடத்துல அவங்களுடைய இனோவேஷன் ஹப் மற்றும் நியர்ஷோர் இன்ஜினியரிங் சென்டர் அமைக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க டாடா எலெக்ஸி. ஜெஃப்ரீஸ் அவங்களுக்கு பிடித்த 25 டாப் ஸ்டாக்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ்லங்க. அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்கிற டாப் 25 ஸ்டாக்ஸோடைய பட்டியலை கொடுத்துருக்கிறாங்க. ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இன், HDFC லைஃப், பஜாஜ் ஃபினான்ஸ், சோலா, SBI கார்ட்ஸ், TVS மோட்டர்ஸ், டாடா மோட்டர்ஸ், லார்சன் அண்ட் டியூப்ரோ, தர்மேக்ஸ், லோதா, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், GCPL, ஜொமேட்டோ, சன் ஃபார்மா, மேதாந்தா, மேக்ஸ் ஹெல்த், அல்ட்ராடெக், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நவீன் ஃப்ளோரின், கஜாரியா செராமிக்ஸ், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் பாலிகேப். அண்டர் பர்ஃபார்மிங் ஐடியாஸையும் கொடுத்துருக்கிறாங்க. விப்ரோ, டெக் மஹிந்திரா, கமின்ஸ், ஏஷியன் பெயின்ஸ், குஜராத் கேஸ் மற்றும் டாடா பவர். மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. ஜெர்மனி நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் அவங்கள விசிட் பண்ணியிருக்கிறாங்க போல தெரியுதுங்க. June 7 நேற்று விசிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விசிட்டில் வந்து சப்மரின் ப்ராஜெக்ட்ஸ்க்கான மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ். மைல்ஸ்டோன் ஃபர்னிச்சர் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஒரு பென்னி ஸ்டாக்குங்க. இவங்க குறிப்பாக ASM பட்டியலும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட் இன்னும் அவங்க வெளியிடலை. அதற்கு ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை காணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாத அளவில் இருக்குது. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை காணாதனால அவங்களால ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை தாக்கல் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க மைல்ஸ்டோன் ஃபர்னிச்சர்ஸ். அவங்க வந்து இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. தீபக் ஃபர்டிலைசர்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸு ஸ்மால் கேப் வேர்ல்ட் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க நேற்று. 3,54,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 548.42. வாட் விசார்ட் இனோவேஷன்ஸ் அண்ட் மொபிலிட்டி கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. எலக்ட்ரிக் வாகனங்களை விற்பனை செய்கிறாங்க ஜாய் இ பைக்ஸ் அப்படின்ற பிராண்டில். ஏப்ரல் மேக்கான இரண்டுத்துக்கும் சேர்ந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற தகவல் கொடுத்துருக்காங்க. 993 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இது எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் மற்றும் 3 வீலர்ஸ்.
டாரன்ட் பவர் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் பேசிஸில் 14% அதிகரிச்சிருக்கு, 52-week ஹையும் எட்டிருக்கு. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. எக்கனாமிக் டைம்ஸில் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க மகாராஷ்டிரா அரசு கிட்ட தான் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, அதோடைய மதிப்பு 27,000 crore. இது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு. 3 ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸை அங்கே செய்ய இருக்கிறாங்க டாரன்ட் பவர்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். பிரைட்காம் குரூப் குறித்து மின் பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு தகவல், கடந்த 2 நாட்களாக அவங்க 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டிட்டுருக்கு. இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஏஎஸ்எம் பட்டியலில் ஒரு ஸ்டாக் இடம் பிடிக்குது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் கவனமாக இருக்க வேண்டும். இது குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் ஏஎஸ்எம் பட்டியல் ஜிஎஸ்எம் பட்டியல் பற்றி பேசியிருக்கோம், அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, பிரைட்காம் குரூப் எதற்கு கடந்த 2 நாட்களாக 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு, மின்ட்டில் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கம்பெனி வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர் சரியாக செய்வதற்கு தவறு நடந்திருக்கு போல தெரியுதுங்க அந்த இடத்துல எல்லாமே. ஸோ அது சரி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருப்பதாக அவங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் மின்ட் பத்திரிகையில் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க, பிரைட்காம் குரூப் கடந்த 2 ட்ரேடிங் செஷனில் 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டிக்கிட்டு இருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.